Hi friends, in the video, we will see the scissor எப்படி நம்ம மெயின்டெய்ன் பண்றதாங்க பாத்துக்க போறோம். பிகினர்ஸா இருக்கும்போது scissor ரொம்ப ஹேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கொஞ்சம் கூட யூஸ் பண்றதுக்காக நம்ம cloth wetter scissor யூஸ் பண்ணாம எதுக்கு எடுத்தாலும் யூஸ் பண்ணாம இது போல பிளாஸ்டிக் இல்லனா இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிளாஸ்டிக் scissor யூஸ் பண்ணீங்க அப்படினா குட்டி scissor ஆனாலும் பரவாயில்லை. ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியா கட் பண்ற கிளாத்லாம் இத வச்சே நம்ம கட் பண்ணிக்கலாம். பிசரு கட் பண்றது ஓரத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தா கட் பண்றதுக்கலாம் இந்த சின்ன சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டரும் நூ த்ரெட் கட் பண்றதுக்கு வெச்சுக்கோங்க. இந்த பெரிய சிசர் பாத்தீங்க அப்படினா கிளாத் கட் பண்றதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க. அது வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். இந்த பெரிய சிசர் வந்து கீழ விழாம பாத்துக்கோங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம தைக்கும் போது மெஷினுக்கு சென்ட்ரல்ல நம்ம நீடில் பக்கத்துல வெச்சிட்டு தைச்சோம்னா நம்ம திக்க திக்க மெஷினோட அதிர்வில அந்த சிசர் வந்து கீழ விழுந்துரும். அப்படி கீழ விழுந்துருச்சுனா நமக்கு வந்து கிளாத் வந்து சரியா கட் பண்ண யூஸ் ஆகாது. சோ நீடில்க்கு பக்கத்துல வைக்காம பெல்ட்க்கு நம்ம மெஷினோட பெல்ட் இருக்கும் இல்லையா பவர் மெஷினாலும் சரி நார்மல் மெஷினாலும் சரி பெல்ட்க்கு பின் பக்கமா அதாவது நம்ம பார்த்து உட்காந்துக்கிறதுக்கு அப்படியே பின் பக்கமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எடுக்கும்போதோ இல்லை கீழே வந்து திக்கும்போது கீழே விழாமல் இருக்கும். பாருங்க இப்போ நான் வச்சு காட்டுறேன். நம்ம வந்து சிசர் இப்போ நீடில் பக்கத்தில் வச்சோம்னா கீழே விழுந்துடும். அதுக்கு பொதுவாக நீங்கள் மிஷினுக்கு பின்னாடி பெல்ட்டுக்கு பக்கத்தில் இது போல் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கீழே விழாமல் இருக்கும். இது வந்து ஒரு சின்ன டிப்பு தாங்க, ஒரு சின்ன ஐடியா, பிகினஸ்க்கான ஒரு சின்ன ஐடியா தான். கீழே விழுறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தைக்கும்போது கூட மிஷினுக்கு பின்னாடியே இருக்குது, அதனால் கீழே விழாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பனாது. நம்ம வந்து ப்ளவுஸ் நிறைய துணியெல்லாம் கட் பண்ணி பழகிட்டோம்னா இல்லை தெரியாமல் கீழே போட்டுட்டாலும் சரியாக வந்து கிளாத் வந்து கட் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தெருவில் வந்து சாணம் பிடிக்கிறதுக்கெலாம் வருவாங்க இல்லையா ஷார்ப் பண்ணுறவங்க, அவங்கக்கிட்டலாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாதுங்க. அவங்க வந்து அந்த எஜ்ஜில் வந்து எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டாலும் சிசரோட அந்த பாயிண்ட்டில் வந்து குழி விழுந்த மாதிரி ஆயிரும், சரியாக கட் பண்ணாது. இந்த சிசர் வந்து ஷார்ப் பண்ண தெரிஞ்சவங்க டெய்லரிங் தெரிஞ்சவங்க கிட்ட கொடுங்க. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு நாலஞ்சு மிஷின் போட்டு தைக்கிற டெய்லர் கடையில் கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட கம்பல்சரி இருக்கும் ஜென்ஸ் டெய்லர்ஸில். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டெய்லரிங் சம்மந்தமான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்குவோம் இல்லையா, சிசர்லாம் கூட வாங்குவோம் இல்லையா, மேக்ஸிமம் டெய்லரிங் சம்மந்தமாக நம்ம வாங்குகிற அந்த மெட்டீரியல் வாங்குகிற அந்த ஷாப்பில் கேட்டிங்கனாலே ஒன்று அவங்களே ஒரு சிலர் வச்சுருப்பாங்க ஷார்ப் பண்ணுறதுக்காக. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடையில் இந்த மாதிரி ஷார்ப் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலாவது உங்களுக்கு சொல்லுவாங்க, கம்பல்சரி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி நீங்கள் ஷார்ப் பண்ண எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்க ஷார்ப் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பழைய கிளாத் எடுத்து அவங்கக்கிட்டேயே வேஸ்ட் கிளாத் எடுத்து கட் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் கட் பண்ணி பார்க்கும்போது அந்த எஜ்ஜை வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள். அந்த எஜ்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கழுத்து பாக்கழுத்து ரவுண்ட் கழுத்துலாம் நம்ம சிசர் கட் போடுவோம்ல அதுக்கு கம்பல்சரி தேவைப்படும். அதுக்கப்புறமா சென்ட்ரலில் வச்சு கட் பண்ணி பாருங்கள். எங்கே கட் ஆகலையோ அதை திருப்பி கொடுத்து அவங்கக்கிட்டேயே ஷார்ப் பண்ணி தர சொல்லுங்கள், அவங்க வந்து கரெக்டாக பண்ணி தருவாங்க. மிஷின் டெய்லர் மிஷின் வச்சு மோட்ரு மாதிரி மிஷின் சின்ன மிஷின் இருக்கும் இல்லையா சிசர் ஷார்ப் பண்ணுறதுக்கே, அந்த மாதிரி இருக்கிறவங்கக்கிட்ட கொடுத்து டெய்லரிங் தெரிஞ்சவங்கக்கிட்ட கொடுத்து ஷார்ப் பண்ணிங்கன்னா நீட்டாக பண்ணி தருவாங்க. அந்த மாதிரி அங்கேயே வச்சு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணதான் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் நம்ம மிஷின் ஆயில் வந்து லேஸாக ஒரு ரெண்டு மூணு ட்ராப் விட்டுட்டு ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்துக்கோங்க. அதை வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் சிசரை வந்து தொடச்சி வச்சுட்டு நைட் வந்து வச்சுருங்க. அடுத்த நாள் நம்ம யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லாயிருக்கும். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி ஆயில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மெத்தட் வந்து சிசர் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வருங்க. கம்பல்சரி சிசர் வந்து கீழே விழாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து கிளாத் வெட்டுற சிசர் வந்து வேறு எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் வந்து ஒரு அவசரத்துக்காக ஒரு பாக்கெட் கட் பண்ணுறேன், ஒரு பால் பாக்கெட் கட் பண்ணுறோம், பிளாஸ்டிக் பொருள் கட் பண்ணுறோம், ஏதோ ஒன்று கட் பண்ணுறோன்னு யூஸ் பண்ணாதீங்க. டெய்லரிங் மிஷினுக்காக வச்சுருக்க அந்த சிசரை வந்து டெய்லரிங் மிஷினுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மெத்தட்லாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாள் வந்து நம்மளோட சிசரை வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்க முடியும்.
இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லரிங் வீடியோ ஏதாவது வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.